நாம் பேச அழைக்கிறோம். சுவாசம் தீண்டும் காற்றாய் புல்லாங்குழலிலிருந்து ஒலிக்கும் தேவராகம் நித்தம் ஒரு வானமாய் புத்தம் ஒரு குரல் இளைஞர்களின் எழுச்சி பாடகர் பூ உலகெங்கும் புதுமணம் வீசும் இசைச்சரம் காதலர்களின் மலர்ச்சரம் பாடகர் இசையமைப்பாளர் பிரதீப் குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கும் மேடையில் வந்து பேசி பழக்கம் இல்லை. அண்டு ஃபேமிலியில் கூட என்னை ஃபங்க்ஷனுக்கெலாம் கூப்பிட்டாங்கன்னா நான் வரவே மாட்டேன். ஏதான ஷோ இருக்குது அது இதுன்னு போயிடுவேன். நானும் சின்ன வயசுலேருந்தே நிறைய மேடையை பார்த்து வளர்ந்தவன். இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவோட வந்திருக்கேன். இது என்னோடய குடும்ப ஃபங்க்ஷனாக நான் கன்சிடர் பண்ணுறேன். என்னோடய அம்மா வந்து ஒரு இசை ஆசிரியராக இருந்து தான் வந்து ரிட்டையர் ஆனாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். நான் அதான் காமெடியாக சொல்லுவேன் அண்ணங்கிட்ட எப்பயுமே, வாத்தியார் புள்ள மக்கு, போலீஸ் புள்ள திருடன், நான் ஒரு திருட்டு மக்கு அப்படின்வேன். இல்லை மக்கு திருடனாக இருக்கணும். நான் வந்து எதுக்காக சொன்னேன், எனக்கு அண்ணன் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். நான் சென்னை வந்த புதுசில் எனக்கு நிறைய தனி இசை பாடல்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தபோது நாங்கள் முதல்ல சந்திச்சு லா பொங்கல் அப்படிங்கிற ஒரு பேண்டில் இருந்தோம். நான், சந்தோஷ் நாராயணன், தபுகா சிவா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ரொம்ப நண்பர்களாக பழகுவோம். இன்ஃபேக்ட் நான் வந்து அவர் அண்ணன் சொல்லுவேன், அவர் என்ன அண்ணன் வரு, என்னென்ன நான் உங்களை அண்ணன்ற, நீங்களும் என்ன அண்ணன்றீங்கன்னா அது பரவாயில்ல, என்ன மாற்றி மாற்றி கூப்பிட்டுக்கோன்னு. ஸோ எங்களுக்கு எங்களோட உறவு வந்து இன்னும் ரொம்ப வருஷம், பல பல வருஷம் தொடரப்போகுது. எனக்கு வந்து ஒரு அந்தோணி அண்ணன் வந்து எனக்கு ஒரு ஆசான். எனக்கு நான் சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்ட இசை வந்து கர்நாடக இசை. அதில் தான் நான் மேடையில் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து மேற்கத்திய இசையில் நிறைய நாட்டம் வந்து அதில் நான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கும் படித்தேன். அந்த டைமில் வந்து ஒரு கண்டெம்பரரி மியூசிக் க்ரியேட் பண்ணணும், ஒரு இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் இதுக்காக அப்படின்ற ஒரு தருணத்தில் வந்து அந்தோணி அண்ணனை வந்து சென்னை சங்கமம் மூலமாக வந்து சந்திக்க முடிஞ்சுது. இன்னி வரைக்கும் நான் வந்து இவ்வளோ மேடைகள் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சென்னை சங்கமம்ல அன்னைக்கு நாங்கள் ஹெட்லைனிங் ஆக்ட் பண்ணும்போது நான் பார்த்த கூட்டத்தை நான் இன்னி வரைக்கும் நான் பார்க்கல. அந்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். அண்டு எனக்கு நாட்டுப்புற இசைக்கு நிறைய இசை கலைன்னு சொல்கிறத விட எல்லாரும் கலையை வளர்க்குறோம்னு வாங்க. ஆனால் ஒரு ஒரு கலைக்கு பின்னாடி ஒரு கலைஞன் இருக்கிறாங்க. ஸோ அந்த கலைஞர்களை வளர்க்குறது தான் முக்கியம். அதுதான் வந்து நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்டு அந்தோணி அண்ணன் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக அந்தோணி அண்ணன் வந்து நாட்டுப்புற இசை கலைஞராக இருந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்எஃப்டி வரைக்கும் அவர் வந்துட்டார். எங்கள் கூட பண் அப்படிங்கிற ஒரு என்எஃப்டி மியூசிக்கில் வந்து அவர் எங்களுக்கு பாட்டு எழுதி பாடியிருக்காரு. ஸோ அதில் ஒரு லைன் அவர் எழுதியிருந்தார், கலையும் தெரிஞ்சிருந்தா கலையை நீ வள, கலையும் தெரியாட்டா கலைஞர்களை தான் வள அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். நான் அந்தோணி அண்ணன் கூட அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி நான் மியூசிக் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணுவான்ட்டு. எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன எதுவுமே மியூசிக் பண்ணலையே டியூன் பண்ணல, அந்தோணி வந்துடுவார் அப்படின்னு. அந்தோணி வருவார், மியூசிக் முடிஞ்சிடும். ஸோ அவர் வந்து அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு என்னோட ஒரு குடும்ப ஃபங்க்ஷனாக நினச்சி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நிறையா. நிச்சயமாக நான் பாடுறேன். நான் வந்து அந்தோணி அண்ணன்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். சும்மா ஒரு ரெண்டு லைன் பாடணும். ஆத்தங்கர ஓரத்தில் ஆத்தங்கர ஓரத்தில் யாரும் இல்லா நேரத்தில் ஆத்தங்கர ஓரத்தில் புள்ள யாரும் இல்லா நேரத்தில் வாரன் என்று சொல்லி வம்பிழுத்து போனவளே, வாரன் என்று சொல்லி வம்பிழுத்து போனவளே, இங்க காத்திருக்க அந்தோணி தாச ஆசையோட வாமையிலே, அடியே காத்திருக்க அந்தோணி தாச ஆசையோட வாமையிலே. கடக்கண்ணு பார்வையில படக்குன்னு தான் கவுத்து புட்ட, கடக்கண்ணு பார்வையில குட்டி படக்குன்னு தான் கவுத்து புட்ட, கோழிகறி கஞ்சி காய்ச்சி கையால ஊட்டி விடுடி, கோழிகறி கஞ்சி காய்ச்சி கையால ஊட்டி விடுடி,
இங்கே ஆடி போய் ஆவணி வந்தா நீயும் நானும் சோடி அடியே ஆடி போய் ஆவணி வந்தா நீயும் நானும் சோடி இது வந்து நான் அண்ணங்கிட்ட கத்துக்கிட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் லா பொங்கல் ஆல்பம்ல நான் பாடணும்ட்டு அண்ணன் சொல்லி நான் பாடினேன் இந்த பாட்டை. ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி இவர் மூலமா எனக்கு வேலுவாசான் ரஜினி முருகன் அண்ணன் மருங்கன் இந்த மாதிரி நிறைய இசைக்கலைஞர்கள் வந்து எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சது. நான் இசையமைப்பாளராக பண்ணியிருக்கிற சில பாடல்களில் வந்து அவங்கள எல்லாரையும் நான் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் நான் எப்பவுமே அண்ணங்கிட்ட சொல்லுவேன், நம்ம வந்து கலைஞர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மேடை அமைச்சு அவங்கள அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நினைக்கிறத விட அவங்களெல்லாம் அவங்களோட இசையை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம எல்லாரும் பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு கலைஞர்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து அதுவும் அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிளாக ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அவர் தான் வந்து சரியான ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார். ஏன்னா அவர் ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்து இப்படி ஒரு இடத்துக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கலைஞர்களை வந்து விடாம அவங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணுன்றத யோசிச்சிருக்கிறதே வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறையா வந்து என்னோட சார்பிலிருந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இசைக்கலைஞர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.